Hi guys, welcome to my channel. So, இப்போ நம்ம வந்து கீர்த்தி சுரேஷ் அவங்களோட போர்ட்ரேட்டை எப்படி நம்ம வாட்டர் கலரில் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி கிரிட் மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி நான் இந்த போர்ட்ரேட் வந்து வரைஞ்சி முடிச்சிட்டேன். ஸோ கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம போர்ட்ரேட் வரையலாம், ஃப்ரீ ஹேண்டாக எப்படி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வாட்டர் கலர் செஷன் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா போர்ட்ரேட்ஸுமே ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எடுத்த உடனே டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. ஸ்டார்டிங் எடுத்த உடனே நம்ம அந்த ஸ்கின் கலர், அதாவது அந்த பீச் கலர் தான் நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா உங்கள் ரெஃபரன்ஸ் பிக்சரில் இருக்கிற மாதிரி நீங்கள் அங்கங்கே இந்த டார்க் ஷேட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம லைட் ப்ரௌன், அப்புறம் இன்னும் அதை விட கொஞ்சம் டார்க் ப்ரௌன், அதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். உங்கள் ரெஃபரன்ஸ் பிக்சரில் அந்த ஷேடோ எஃபெக்ட்ஸ் பார்த்தாலே தெரியும் இங்கே கொஞ்சம் டார்க் ஷேட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். வந்துட்டு வாட்டர் கலரில் ரெண்டு கலர்ஸ் பிளெண்ட் பண்ணுறதுக்கு பெயிண்ட் ப்ரஷ்ஷை வந்து தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணி இந்த மாதிரி ரப் பண்ணால் கலர்ஸ் வந்துட்டு பிளெண்ட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு கலர்ஸ்மே பிளெண்ட் ஆக வந்துட்டு இந்த டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு போர்ட்ரேட் வரையும் போது அதோட ஹைலைட்டான பார்ட்டே அந்த கண்ணு தான், அந்த கண்ணு அதுக்கப்புறம் அந்த ஐப்ரோஸ் தான். ஸோ அதை வந்துட்டு நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டாலே அந்த போர்ட்ரேட் வந்துட்டு சூப்பராக வந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஐப்ரோஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்துட்டு நம்ம இருக்கிறதுலே சின்ன ப்ரஷ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். சின்ன பிரிசில்ஸ் இருக்க ப்ரஷ் தான் நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்துட்டு சூப்பராக கிடைக்கும். அண்ட் ஐப்ரோஸ் வந்துட்டு எல்லாமே எல்லா ஹேரும் வந்துட்டு ஒரே டைரக்ஷனில் இருக்க மாதிரி வரையாமல் ஒன்று கிறிஸ் கிராஸாக வரைஞ்சால் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, எனக்கு இந்த மாதிரி குட்டி ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சு வரையறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டீட்டெயிலிங் ஒர்க்ஸ் கொடுக்கும்போது மட்டும் சார்கோல் பென்சிலோ இல்லை பிளாக் கலர் பென்சில் வச்சோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கண்ணுக்கு வந்து நம்ம எப்போவுமே ஃபுல்லாக பிளாக் கலர் கொடுத்து முடிக்காமல் இந்த மாதிரி ப்ரௌன் ஷேட்ஸ், அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்க மாதிரி அந்த குட்டி குட்டியாக அந்த ஒயிட் கலர் இதெல்லாம் கொடுத்தோம்னா இன்னும் வந்துட்டு ஐஸ் வந்துட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்காக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லிப்ஸுக்கும் அதே மாதிரி தான். நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி ஸ்கின் டோன் கொடுக்குற மாதிரி எப்போவுமே எடுத்த உடனே டார்க் ஷேட்ஸுக்கு போயிடக்கூடாது. ஸ்டார்டிங் வந்துட்டு லைட் ஷேட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ என்னோடய ரெஃபரன்ஸ் பிக்சர்லேயும் அந்த லிப்ஸ் கலர் வந்துட்டு டார்க் பிங்கில் தான் இருக்குது. ஆனாலும் நான் வந்துட்டு ஸ்டார்டிங் வந்து இந்த லைட் பிங்கில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா மேலே மேலே நம்ம டார்க் ஷேட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோன்னா இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக கொண்டு வரலாம். அதுக்காக தான் நம்ம அப்படி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்துட்டு நான் டார்க் பிங்க் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். நம்ம லிப்ஸில் வந்துட்டு லைட்டாக அந்த லைன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம இன்னும் ஹைலைட் பண்ணி காமிச்சோன்னா அந்த ஒயிட் கலரெல்லாம் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சோன்னா நம்ம ட்ராயிங்கை இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக காமிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹேர் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸ்கின் டோனுக்கும் லிப்புக்கும் நம்ம எந்த டெக்னிக் யூஸ் பண்ணாமல் அதே தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். என்னோடய ரெஃபரன்ஸ் பிக்சரில் வந்துட்டு ஹேர் வந்துட்டு பிளாக் கலர் இருந்துச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் லேயர் வந்துட்டு ப்ரௌன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நான் பிளாக் ஷேட்ஸ் கொடுக்க போகிறேன். சப்போஸ் உங்கள் ரெஃபரன்ஸ் பிக்சரில் வந்துட்டு ஹேரே ப்ரௌனாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து லைட் ப்ரௌன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோடய ரெஃபரன்ஸ் பிக்சரில் பிளாக் ஹேர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து ப்ரௌன் கலரில் ஹேர் கலரிங்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து இந்த ப்ரௌன் கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லேயராக வந்து இந்த பிளாக் ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கும்போது உள்ளே இருக்கிற இந்த ப்ரௌன் கலர் வந்து நம்ம ஹேர் கலரிங் பண்ண மாதிரி, ஒரு ப்ரௌன் கலரில் ஹேர் கலரிங் பண்ண மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் லேயராகவே நீங்கள் பிளாக் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு மேலே வந்து இந்த ப்ரௌன் ஷேட்ஸ் கொடுத்து நம்ம அதை ரியலிஸ்டிக்காக தெரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் லேயராக ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த பிளாக் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்ம எப்பவுமே இந்த ஹேர் பார்ட் பண்ணும்போது மட்டும் ப்ரெஷ்ஷை வந்துட்டு நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒர்க்கும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வர வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரெஷ் வந்துட்டு எப்பவுமே நம்ம ஹேருக்கு வந்து ஃபேன் ப்ரெஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரெஷ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி அந்த ஃபேன் ப்ரெஷ் வந்து இல்லைன்னா உங்ககிட்ட இருக்க பழைய ப்ரெஷ்ஷில் ஏதாச்சும் பிரிசில்ஸ் வந்துட்டு லைட்டாக விரிஞ்சிருக்க மாதிரியோ இல்லை டேமேஜ் ஆன மாதிரியும் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி ஹேர் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம வீடியோட எண்டிங்கில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட ஆர்ட் ஒர்க்ஸையும் போடுவோம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோக்கு பின்னாடியும் போட்டிருக்கோம். உங்கள் ஆர்ட் ஒர்க்ஸும் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோக்கு பின்னாடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் ஃபோட்டோவாவோ இல்லை வீடியோவாவோ என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து வீடியோ கீழே கொடுக்குறேன், அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்க் தரேன். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் உங்கள் ஆர்ட் ஒர்க்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க.
அண்ட் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு அடுத்து என்ன ட்ராயிங் வேணும், இல்லை அடுத்து எந்த செலிபிரிட்டி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது சஜஷன் இருந்தால் கீழே மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்போ நம்ம ஹேர் பார்ட்டை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இயரிங் வந்து நீங்கள் எந்த கலர் வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ ரெஃபரன்ஸ் பிக்சரில் இருக்க மாதிரியே தான் கொடுக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. இங்கே வந்துட்டு நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி எந்த கலர்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம், எந்த டிசைனில் வேணால் கொடுத்துக்கலாம். நீங்கள் ட்ரெஸ்க்கும் அதே மாதிரி தான், உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் மட்டும் நம்ம ரெஃபரன்ஸ் பிக்சரில் இருக்க மாதிரி பார்த்து வரைஞ்சிட்டு மற்றதெல்லாம் நம்ம க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்குது. வீடியோ எண்டிங்கில் நான் சில ஃபைனல் ஷார்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட ஆர்ட் ஒர்க்ஸை பார்த்துடலாம். ஸோ இந்த ஆர்ட் ஒர்க்கு வந்துட்டு எனக்கு சித்தார்த்திங்கிறவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து இதை சாஃப்ட் பேஸ்டில் வச்சு வரைஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரொம்பவே சூப்பராக காமராஜரோட ஃபேஸ் வரைஞ்சிருக்காங்க. வெரி குட் சித்தார்த், கீப் இட் அப். அண்ட் இந்த ட்ராயிங்கை வந்து எனக்கு சாருங்கிறவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக பென்சில் வச்சு ஜெர்மன் ஷெப்பர்ட் ட்ரா பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வீட்லேயும் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் வளர்த்துறாங்களாமா, ஸோ அதை வந்துட்டு எனக்கு ட்ரா பண்ணி சென்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக வரைஞ்சிருக்கீங்க சாரு, வெரி குட், கீப் இட் அப். ஸோ இது வந்துட்டு அவங்க தங்கச்சி சன்ஷிதா வரைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ட்ராயிங்கையும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. வெரி குட் சன்ஷிதா, கீப் இட் அப். அண்ட் இதே மாதிரி நிறைய ட்ராயிங்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த ட்ராயிங்கை வந்து எனக்கு தக்ஷதாங்கிறவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக நிறைய பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வரைஞ்சி எனக்கு சென்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. சூப்பர் தக்ஷதா, இதே மாதிரி நிறைய ட்ராயிங்ஸ் ட்ரை பண்ணுங்கள், வெரி குட், கீப் இட் அப். நான் எப்போவுமே என்னோடய போர்ட்ரேட் ட்ராயிங்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதை ஸ்னாப்சேட்டில் போட்டு டிஃப்ரெண்ட் ஃபில்டர்ஸில் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண ஆர்ட் ஒர்க்ஸ் இல்லைனா ரீக்ரியேஷன்ஸு கூட இப்போ நம்ம வந்துட்டு இந்த ட்ராயிங்கில் வந்துட்டு கீர்த்தி சுரேஷ் வரைஞ்சிருக்கோம். ஸோ நீங்கள் கீர்த்தி சுரேஷ் வரைஞ்சிருக்கீங்க, இல்லை நான் வந்துட்டு நிறைய போர்ட்ரேட் ட்ராயிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கூட அந்த ஆர்ட் ஒர்க்ஸை கூட எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியில் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இந்த ட்ராயிங் பற்றின வியூஸ் அண்ட் தாட்ஸ் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த வீடியோ வேணும், ஏதாவது வீடியோ சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் எந்த செலிபிரிட்டி நெக்ஸ்ட் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ நேரமாக பொறுமையாக இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு தேங்க்யூ கைஸ். அண்ட் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு புது ட்ராயிங்கோடு வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.